பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனின் மகன் பாலாஜியின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை விருகப்பாக்கத்தில் உள்ள 1.3 ஏக்கர் நிலத்தை நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த மோசடியில் ஈடுபட்ட இளையராஜா மற்றும் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி மற்றும் அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க அறப்போர் இயக்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மகன் பாலாஜியின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பத்திரப்பதிவை ரத்து செய்து ராதாபுரம் மண்டல துணை பத்திரப்பதிவுத்துறை தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா வரும் இலங்கை அதிபரை சந்திக்க திமுக எம்பிக்கள் நேரம் கேட்டுள்ளனர். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று இந்தியா வருகிறார். இந்த நிலையில் தமிழக மீனவர்களின் நலன் குறித்து அவரிடம் பேச நேரம் ஒதுக்கி தருமாறு திமுக எம்பிக்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.